Hi brothers and sisters, welcome to this new video. In the video, we will talk about 3 interim budget. What is my strategy and how to trade? That's why we will talk about the budget day. How to act my strategy? That's why we will analyze it. The market will move on to 4 days. We will talk about 3 things. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு February 2018 பட்ஜெட்டு என்ன நடந்திருக்கு, அதுக்கு முந்தின நாளுடைய ஹைலோ மார்க் பண்ணிட்டா மார்க்கெட் வந்து அப்சைடு ட்ரேட் பண்ணணும். நம்ம கால் ஆப்ஷன் பை பண்ணணும். கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தோம்னா அது மார்க்கெட்டை முடிஞ்சு நமக்கு மாற்றமாக நடந்தது. கீழே ஃபுல்லாகவே ஃபால் ஆச்சு. ஃபால் ஆகிட்டு ரெக்கவர் ஆகி கிட்டத்தட்ட காஸ்ட் டு காஸ்ட் கொடுத்துருச்சு. ஓகே, 2018 காஸ்ட் டு காஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 2019 பிப்ரவரி கொரோனா டைம், அதனால் ஜூலையில் நடந்தது. ஜூலை மாதம் 5ஆம் தேதி நடந்தது. July 5, 2019 அதுக்கு முந்தின நாள் உள்ளது மார்க் பண்ண கரெக்டாக மிடில் தான் 11:30 ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் அன்னைக்கு வந்து நோ என்ட்ரி, ட்ரேட் எதுவும் எடுத்திருக்க மாட்டேன். ஆனால் கீழே ஃபால் ஆச்சு. ஓகே, அடுத்தது 1 February 2020 அன்றைக்கு வந்து 3 February தான் நடந்திருக்கு. 1 February அன்றைக்கி ஷார்ட் அடியாக இருந்திருக்கு, அதனால் அது இன்னராக இருக்கும். அடுத்தது வந்து 2021 1 February 2021 February 1st. ஓகே, என்ன பண்ணிட்டேன், அதுக்கு முந்தைய நாளுடைய ஹைலோ மார்க் பண்ணிட்டேன், மிடிலே மார்க் பண்ணிட்டேன். கரெக்டாக மிடிலில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அன்றைக்கும் நோ என்ட்ரியாக தான் இருந்திருக்கும், அதனால் நான் ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் அப்சைடு தான் மார்க்கெட் போச்சு. ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோம். நம்ம என்ன பண்ண நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது 2022 பார்ப்போம். 1 February 2022 ஓகே, இது வந்து 2022 1 February மார்க்கெட் வந்து கேப் அப்பு. ஸோ கால் ஆப்ஷனை பை பண்ணியிருப்பேன், ஆனால் நமக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் நடந்து கீழே போச்சு, அப்புறம் ரெக்கவர் ஆகி மேலே போயிடுச்சு. அப்போது காஸ்ட்டு காஸ்ட்டு வெளியே வந்திருக்கலாம். 300 points டவுன் ஆச்சு, அப்புறம் மேலே வந்துருச்சு. ஓகே, கடைசியாக கன்க்ளூஸ் பண்ணுவோம், கன்க்ளூட் பண்ணுவோம். இப்போதைக்கு 2023 போன வருஷம் 1 February என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். புதன்கிழமை ஓகே, என்ன பண்ணுது, 170 point மேலே போச்சு, அப்புறமா 400 point கீழே வந்தது, கடைசியில் மேலே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஒரு குறைஞ்ச பாயிண்ட்டு பண்ணிவிட்டு, ஆனால் நம்ம கேப் அப்னால் இந்த ட்ரேட் நம்ம 3:15 வரைக்கும் விட்டோம்னா லாஸில் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து கன்க்ளூட் பண்ணுவேன், நான் என்ன பண்ண போகிறேன் நாளைக்கு. 2023 170 points அப்பில் போயிட்டு அப்புறம் கீழே வந்தது. ஓகே, அப்போது அட்லீஸ்ட் 100+ points வந்துட்டாலே ப்ராஃபிட் புக் பண்ணலான் இருக்கேன். எந்த சைடு நம்ம ட்ரேட் பண்ணுறோமோ அந்த சைடு 100+ points வந்துட்டாலே ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவேன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஒருவேளை நமக்கு மாற்றமாக நடந்தால் காஸ்ட்டு காஸ்ட்டு எக்ஸிட்டு ஆர்டரை போட்டு வச்சுருவேன். ஒருவேளை கீழே வந்துட்டு மேலே வந்ததுன்னா காஸ்ட்டு காஸ்ட்டில் வெளியேறிடுவேன். ஏன்டா அந்த மாதிரி எதில் நடந்திருக்குன்னு சொன்னால், 1 February 2022 அதே மாதிரி தான் காஸ்ட்டு காஸ்ட் நடந்திருக்கு. அப்புறம் 1 February 2018 அந்த மாதிரி தான் ட்ரேட் நடந்திருக்கு. கீழே வந்துட்டு நம்ம என்ட்ரிக்கு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜியில் 2 விஷயத்தை நாளைக்கு மட்டும் பட்ஜெட்டை காண்டி நான் பண்ண போகிறேன். ஒன்று,
ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிடைச்சாலே வெளியே வந்துடுது ப்ராஃபிட்டுன்றா. இல்லாட்டி நமக்கு ஆப்போசிட்டாக போனால் காஸ்ட்டில் என்ட்ரி போட்டு வச்சுட்டு இருந்துடுறது, வந்தால் நமக்கு வந்து எந்த ப்ராஃபிட் நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடுவேன். அப்படி இல்லாட்டி மூனைகள் வர வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஓகே, இதுதான் நாளைக்குள்ளது. ஓகே, இப்போ மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்கு வந்துடுவோம். ஓகே, நம்ம நேற்று வரைஞ்ச ட்ரெண்ட் லைனை கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அந்த இடத்துலையும் நின்றுச்சு. இது ஃபைவ் மினிட்ஸ் கேண்டலில் பார்த்தாலே தெரியும். நம்ம லைவ் மார்க்கெட்டில் கூட நம்ம பேசிகிட்டு இருந்தோம். மார்க்கெட் வந்து மேலே போச்சு, கரெக்டாக அந்த இடம் வந்த உடனேயே இது பிரேக் பண்ணிச்சு. ஆனால் பிரேக் பண்ணிவிட்டு அந்த ஒரு அது அதுக்கப்புறம் அது மேலே போகலை, அப்படியே கீழே வந்துச்சு. வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டு அந்த இடத்துலையே மார்க்கெட் நின்றுச்சு. ஓகே, இப்போது ரெசிஸ்டன்ட் லைனில் மார்க்கெட் நிற்கிது. இன்றைக்கி வந்து நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் போட்டது. கேண்டிலுடைய ஹைட்டு 293 பாயிண்ட்ஸ் போட்டது. நேற்றுக்கு இன்றைக்கும் +103 பாயிண்ட்ஸ். அதாவது முந்தாம் நாள் மார்க்கெட் மேலே போச்சு, நேற்று கீழே வந்தது, இப்போ மேலே போச்சு. ஆனால் அதே லைனில் தான் நிற்கிது, ரெசிஸ்டன்ஸ் லைனில் தான் நிற்கிது. நாளைக்கு பட்ஜெட் டேயில் இதை உடைச்சிட்டு மேலே போனால் லைஃப் டைம் ஹையெல்லாம் உடச்சிட்டு மேலே போயிடும், போயிட்டு கீழே கூட வந்துடும். ஒன்று உடச்சிட்டு மேலே போவோம், இல்லை போயிட்டு கீழே வந்துடும். லைட்டாக ரெண்டு டைப். அப்படி இல்லாட்டி இது லைட்டாக ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்துடும், ஃபுல்லாகவே ஃபாலோ ஆயிரும். இது வரைக்கும் 21,000 வரைக்கும் வந்துடும். அப்படி இல்லாட்டி கீழே வந்துட்டு மேலே போய் க்ளோஸ் ஆகிடும். நாலு டைப்பில் தான் நடக்க சான்ஸ் இருக்குது. எப்படி நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஆனால் ஒரு ட்ரேடே நடக்காமல் சும்மா அப்படியே ரேஞ்சிலே நடக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி, பார்ப்போம். ஏன்டா ரொம்ப வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஆறு ட்ரேடுமே பாருங்கள், கேண்டில்ஸ் பெரிய பெரிய கேண்டில்ஸ் போட்டிருக்கு. இந்த ஆறு நாளுமே 7 டேஸ் இந்த முன்னாடி உள்ள 7 ட்ரேடிங் செஷன் பாருங்கள், ரொம்ப பெரிய பெரிய கேண்டில்ஸ். ஒன்று, ரெண்டாவது வந்து நாளைக்கு பட்ஜெட் என்ட்ரி பட்ஜெட்னால பெரிய கேண்டில் போடும், வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.